உச்சநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேல பாசிஸ்ட் அதிமுக அரசு 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கு. அது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அளவுள்ள தமிழ் இன உணர்ச்சியையும் தமிழ் மீதான ஒரு பச்சையும் ஏற்படுத்திட்டு வராரு. அது மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாகவும் நாம் தமிழர் கட்சியை உண்டு பண்ணிட்டு வருது. இது இங்க ஆளுகையில் இருக்கக்கூடிய பாசிச திமுக அரசை மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண வைக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் மேல திமுக அரசு ஏவிக்கொண்டே இருக்கு. அப்படிதான் நேற்றைய தினம் தமிழ்நாடு நாள் பெருவிழா அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டோட கொடியை ஏற்றிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே திமுக அரசோட காவல்துறை தடுத்துருந்துச்சு. அவர்கள் மேல கைது நடவடிக்கையையும் எடுத்துருந்துச்சு. இந்த நிலையில சேலத்தில் நேற்றைய தினம் தமிழ்நாடு நாள் பெருவிழா அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட தலைமையில் மிகப்பெரிய ஒரு அரசியல் கருத்தரங்கம் நடந்துருந்துச்சு. அந்த கருத்தரங்கம் தொடர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு கொடியை மிகப்பெரிய அளவில் ஏற்றிருந்தார். அது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இன எழுச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனால் திராவிட அரசு ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்த நேரத்தில் நேற்றைய தினம் தமிழர்கள் சீமான் தலைமையில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு நாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பாசிச திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய குறைச்சலாகவே பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கௌரவ குறைச்சலாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சீமான் அங்கிருந்து கிளம்பி திருச்சிக்கு போனதுக்கு பிறகு சேலத்தில் சீமான் மேல 6 பிரிவுகளில் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அதுலயும் அனுமதி இல்லாம கூட்டம் கூடினது, அதே மாதிரி தமிழ்நாட்டு கொடியை ஏத்தினது அப்படின்ட்டு பல பிரிவுகளில் சீமான் மேல வழக்குகளை பதிஞ்சிருக்காங்க. திமுக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு முதல் முறையா சீமான் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போதான் அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் சீமான் மேல ஏதோ வழக்கு பதிஞ்சாலோ இல்ல கைது நடவடிக்கை எடுத்தாலோ அது சீமானுக்கு மிகப்பெரிய அரசியல் லாபத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நினைச்ச திமுக அரசு இப்போ அவரை தொட்டு பார்க்கலாம்னு நினைக்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் அரசியல் அரங்கில் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஆல்ரெடி சாட்டை துரைமுருகனை கைது செய்து தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை திமுக அரசு சம்பாதிச்சு வச்சிருந்திருக்கு. இங்கே உள்ள தமிழ் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இணைஞ்சிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் சீமான் மேலேயும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கை பதிஞ்சு அவர் மேலேயும் எது நடவடிக்கை எடுத்தால் அது மிகப்பெரிய அளவு அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கு பலத்தை தான் கொடுக்குமே தவிர இன்னும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவு இந்த தமிழர் மண்ணில் வளரும் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். நன்றி, வணக்கம்.